நான் ஒரு தொழில் சிகிச்சை மருத்துவம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலே வசித்து வருகிறேன். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார்கள். எனக்கும் என்னுடைய மகனுக்கும் பிராணவாயு அளவு மிக குறைவாக இருக்கிறது. எனக்கு 54 தான் இருக்கிறது, என்னுடைய மகனுக்கு 48 தான் இருக்கிறது என்று சொல்லி அழைத்தார்கள். நீங்கள் உடனடியாக புறப்பட்டு வார்கள், சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி வர சொன்னேன். வந்தார்கள், 30 கிலோமீட்டர் தாண்டி வந்தார்கள். தொடுகிட்டை செய்து அனுப்பினேன். வீடு போனவுடன் அவர்கள் சரியாகிவிட்டார். இப்படி இருக்க நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் உங்களுடைய மருத்துவமனைகளிலே ஆங்கில மருத்துவமனைகளிலே கொண்டு போய் லட்சக்கணக்கான பேரை கொன்று குவிக்கிறீர்கள்? உடம்பு தன்னைத்தானே தயாரிக்கையும் செய்து கொள்ளும் கட்டுரை. எங்க கொரோனா ஆகட்டும், எந்த நோயாக இருந்தாலும் ஆங்கில மருந்து எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சாக மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் அந்த நோயிலிருந்து வெளியேறுவார்கள். நோய் என்பதே நோய் அல்ல, நோய் நீக்கத்திற்கான ஒரு முயற்சியை தான் நாம் நோயாக எடுத்துக் கொள்கிறோம். உடம்பு தானே தன்னை சரி செய்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி தான் வயிற்றுப்போக்கு, வாந்தி, சளி, வலி, இப்படி இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுமே உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கான முயற்சி எடுக்கும் போது இவை எவ்வளவு ஏற்படுகின்றன, இயல்பு எதுவுமே உண்மை. இதை மறைத்து உங்கள் கையிலே ஆச்சரியம் இருக்கிறது. உலகம் பூராவும், இங்கு மட்டுமல்ல உலகம் பூராவும் ஆச்சரியம், மருந்து கம்பெனிகளுடைய கையில் இருக்கிறது, மருத்துவத்துறையின் அதிபர்களுடன் இருக்கிறது. அவர்கள் தான் ஆட்சி கட்சியிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் தான் அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு கொல்ல போது ஆசிரியர்கள் என்னென்னவோ சொல்லி பயப்படுத்தி உடனே வாங்க, இங்க வந்து ஆஸ்பத்திரியை வந்து சேருங்க, தடுப்பூசி போட்டுங்க அப்படின்னா சொல்லி பயமுறுத்தி பயமுறுத்தி மக்களை கொண்டு வந்து ஒன்னா குமிச்சு குமிச்சு ஆஸ்பத்திரியில லட்சக்கணக்கான பேரை கொண்டு போய் எரிக்கிறதுக்கு கூட நேரம் கிடைக்காம எல்லாம் வரிசைகளை நின்று பொண்ணு குவிச்சு எப்படி எரிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கங்கையில எழுத்து விடுறான், சத்த பணத்தை எல்லாம் எழுத்து விடுறான். தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், இவை எல்லாம் இயற்கையாக இயற்கையான பொருட்களால் ஆன மருந்துகளை கொடுத்து நோய்களை குணப்படுத்துகிறது. ஆனால் ஆங்கில மருத்துவம் மட்டும் அது இயற்கையானது அல்ல, செயற்கையானது, உயிரற்ற ரசாயனங்களால் ஆனது, அது உயிர்களை கொள்ளக்கூடியது என்பதால் அவை உயிர்களை எடுக்கின்றன. அவற்றை கொடுத்து கொடுத்து நீங்கள் மருத்துவம் என்ற பெயரால் மக்களை கொன்று குவிக்கிறீர்கள். எனவே தயவு செய்து தமிழக அரசு, நீங்கள் சித்த மருத்துவத்திற்காக பல்கலைக்கழகம் துவங்குங்கள், அறிவித்திருக்கிறீர்கள், வரவேற்கிறோம். 40 முகாம்களை அமைத்தீர்கள் கொரோனா தடுப்புக்காக. 86,000 பேர் பயன்பெற்று ஒருவர் கூட சாகாமல் வெளியே வந்திருக்கிறார்கள், வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். ஏன் மேலொரு 300 பக்கம் ஊசி எடுத்துக் கொண்டு குத்துகிறீர்கள், கட்டாயப்படுத்துகிறீர்கள், தடுப்பூசி போட்டுத்தான் ஆக வேண்டும், ஏன் கட்டாயப்படுத்துகிறீர்கள்? மக்களை மேலும் கொன்று குவிக்கவா? ஒன்று என்னவென்று சொன்னால், ஏன் இது கட்டாயப்படுத்தப்படுகிறது, எப்படி கட்டாயப்படுத்துகிறது? இந்த ஊடகங்களை எழுத்து கொண்டு பயமுறுத்துவது, சாகுபடிக்கு வந்து ஊதி போட்டுங்க அப்படின்னு சொல்றது, இந்த ஊடகங்களை எல்லாத்தையும் பிரிகேட் போன்ற பெரிய அதிபர்கள் இருந்து கொண்டு பின்னால் இருந்து இயக்குகிறார்கள். அதன் மூலமாக மக்களை பயமுறுத்தி அவர்கள் அனைவரையும் ஒரு கூட்டுக்குள் கொண்டு வந்து அடைத்து அவர்களை கட்டாயப்படுத்தி ஊசி போடுவது கொள்வதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊசியும் மக்களுடைய வழிபாட்டால் வாங்கப்பட்டது. நாங்கள் கொடுத்த காசை கொண்டு இந்த ஊசி மருந்துகளை வாங்கி எங்களுக்கே நீங்கள் செலுத்தி எங்களை கொள்கிறீர்கள்.
ஒவ்வொரு ஊசியும் நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்கினீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விலை 100 ரூபாய் கூட கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் போறவும் ஆளுகின்ற அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் இதை பங்கு கொள்கிறது. அதனால் தான் நம்மை விரட்டி விரட்டி பிடிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரசு மாற வேண்டும். மருத்துவம் என்பது மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்துக் கொண்டு செய்து கொள்வது, அதை கட்டாயப்படுத்தக் கூடாது. தமிழக அரசு உடனடியாக கட்டாயப்படுத்தும் போக்குகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.